எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து மூணு இது நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா நே நேய் என்ன நெடில் அடுத்து நோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோ ஓகேவா அதில் பாத்தீங்கன்னா நே அப்படின்னா அன்பு அருள் நேயம் என்னது அன்பு அருள் நேயம் நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம் நோய் வருத்தம் துன்பம் நோய் வருத்தம் அடுத்து நோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்மை சிதைவு துக்கம் இன்பம் பலவீனம் நோய் ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க நே அப்படிங்கிறதுக்கு வந்து ஓரழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஓகேவா இப்ப நே அப்படின்னா அன்பு அருள் நேயம் இது உங்களுக்கு தெரியும் ஆனா இதை எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறவங்க இப்ப நே அப்படிங்கிற எழுத்த வந்து நேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி ஞாபகம் வைப்பீங்க நேசம் அப்படி ஞாபகம் நேசமாக நேசமா இருந்தா எப்படி இருக்கும் அன்பு கிடைக்கும் அன்பாக இருந்தால் தானே நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அன்பு கிடைக்கும் அருள் கிடைக்கும் மனிதநேயம் நேயம் பெருக்கும் மனித ஞாபகம் வச்சுங்க நேசமா இருந்தா எப்படி இருக்கும் அன்பு கிடைக்கும் அருள் கிடைக்கும் மனிதநேயம் பெருகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நோ அப்படின்னா இது வந்து நொண்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து யாரு மனசையும் புண்படுத்துறதுக்காண்டி சொல்லலை ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன் அப்போ நோன்னா நொண்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நொண்டியாக இருந்தா எப்படி இருக்கும் துன்பமா இருக்கும் அது ஒரு நோய் அடுத்து வருத்தமாக இருக்கும் எப்படி இருக்கும் துன்பமாக இருக்கும் நொண்டியாக இருந்தால் துன்பமாக இருக்கும் நோய் அது ஒரு நோய் அடுத்து வருத்தமாக இருக்கும் அடுத்து நோ இது நெடில் இன்மை சிதைவு துக்கம் இன்பம் பலவீனம் நோயினுறதுதான் அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுன்னா நோயின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்க தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் கட் உருவாக்கிக்கோங்க அப்போ நோய் வந்தால் எப்படி இருக்கும் நோய் வந்தால் அப்படி இருக்கும் சிதைவு உடல் சிதைவு அடைஞ்சிரும் அடுத்து துக்கமாக இருக்கும் நோய் வந்தால் அடுத்து வந்து உடம்பு வந்து பலவீனமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ நோய்க்கு நோய் தான் இந்த இன்மை இன்பம் இன்மை இன்பம் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இதை எப்படி நாம வச்சுக்கிறீங்கன்னா இம் இன்மை மறுமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ நோய் வந்தால் இன்மை மறுமை வாழ்வில் வந்து போய் நல்லா வாழலாம் அப்படின்னு முஸ்லீம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இன்மை மறுமை அப்போ நோய் இருந்தால் இன்மை அதே மாதிரி மறுமையில போயிட்டு எப்படிங்க இன்பமாக இருப்பீங்க அப்போ நோய் வந்து அப்படியே இறந்ததுக்கப்புறம் நம்ம இன்பமாக இருப்போம் அப்படின்னு ஞாபகம் அப்போ இன்மை இன்பம் இது ரெண்டும் வந்து வித்தியாசமாக இருக்கனால நான் அது இந்த மாதிரி சொல்கிறேன் அப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன நேசம் நேசம்னா என்ன கிடைக்கும் அன்பாக இருப்பாங்க அருள் கிடைக்கும் மனித நேயம் பெருகும் அடுத்து நோ குரில் அப்போ வந்து நொண்டியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் துன்பமாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் அடுத்து அது ஒரு நோய் அடுத்து ஒன்றா தான் உங்களுக்கு தெரியும் அது நோயினே ஞாபகம் வச்சுக்கோங்க உடல் வந்து ரொம்ப சிதைவாக இருக்கும் துக்கமாக இருக்கும் அடுத்து பலவீனமாக இருக்கும் அது வந்து நோய் இப்போ நோய்வாய்ப்பட்டுருக்கோம்னு சொல்லம்ல அந்த நோய் அடுத்து இன்மை மறுமை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்மை இப்போ மறுமையிலே இன்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இதுதான் அந்த மூணுக்கான ஷார்ட்கட் சரியா இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தேங்க் யூ